வணக்கம். குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. உலகம் முழுவதும் இன்று மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு கோவையில் 324 சி பன்னாட்டு லயன் சங்கம் சார்பாக 250 மருத்துவர்களை பாராட்டி கௌரவப்படுத்தும் விழா கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. 324 சி லயன்ஸ் மாவட்ட சேவைகளின் ஒருங்கிணைப்பாளர் லயன் ராமசுப்பிரமணியன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள லயன் நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு புத்தகங்களையும் 270 மூலிகை செடிகளையும் வழங்கி சிறப்பித்தார். சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர காவல்துறை கிழக்கு சட்டம் ஒழுங்கு உதவி ஆணையர் அருண், அரிமா கருணாநிதி, 324 கூட்டு மாவட்ட தலைவர், முன்னாள் ஆளுநர் டாக்டர் பழனிசாமி காளிச்சாமி, முதல்நிலை ஆளுநர் ராம்குமார், இரண்டாம் நிலை ஆளுநர் ஜெயசேகரன், மாவட்ட செயலாளர்கள் சூரி நந்தகோபால், உதயகுமார், பொருளாளர் கோபாலகிருஷ்ணன், பிரகாஷ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முக்கிய விருந்தினர்களாக இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் டாக்டர் ரவீந்திரன், கண்காணிப்பாளர் ரவிக்குமார், துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் கொரோனா கால பேரிடர் சமயத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களின் உயிர்களை காப்பதற்கு பணியாற்றிய மருத்துவர்கள்தான் தி ரியல் ஹீரோஸ் என புகழாரம் சூட்டினார். மேலும் மனித உயிர்களை காக்கும் மகத்தான பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் என்றுமே போற்றுதலுக்குரியவர்கள் என தெரிவித்தனர். இன்னைக்கு உலக மருத்துவர் தினம். இந்த மருத்துவர்கள் இல்லை என்னன்னா இந்த மனித குலத்தை இந்த பேண்டமிக்லேருந்து காப்பாற்றுவது அவங்க தான். தே ஆர் தி ரியல் ஹீரோஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் ஒரு மனிதர்கிட்ட கேட்டோம்னா அது டாக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. அவங்க தான் இன்றைக்கி எல்லோரும் நம்மளை காப்பாற்றிட்டுருக்குறாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் சொல்லணும் அப்படின்னா இந்த டீன் அவங்க ரவீந்திரன் அவங்க வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி சேவைகள்லாம் எங்களை அரிமா சங்கங்களை ஈடுபடுத்தி எங்களை நீடி பீப்புளுக்கெலாம் வந்து நிறையா சேவைகள் செஞ்சிட்ருக்குறாங்க. உண்மையிலே அவர் காக்கும் தெய்வம் தான் அவரை சொல்லணும். அந்த அளவுக்கு அவரும் அவரோட சூப்பரிண்டன்ட் ரவிக்குமார் அண்ட் மற்ற மருத்துவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா அயராது பாடுபட்டு இந்த பேண்டமிக் COVID-19 பேண்டமிக்கில் எல்லோரோட உயிரையும் காப்பாற்றி எல்லோருக்கும் மருத்துவ சேவைகளை மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவ தினத்தில் அவங்களை வந்து ஹானர் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சான்சஸ் கிடைச்சது. இட்ஸ் ஏ ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ். அதே மாதிரி டாக்டர் மகேஸ்வரன் சாரும் சரி, எல்லாருமே வந்து மிக அருமையாக இன்றைக்கி வந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அரிமா சங்கம் வந்து இன்றைக்கி 324 சி மாவட்டத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி 200 மேற்பட்ட டாக்டர்ஸை வந்து இன்றைக்கி ஹானர் பண்ணியிருக்கிறோம். இட் இஸ் ஏ ஹானர் ஃபார் அஸ். அண்டு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக நம்ம மருத்துவரை இன்றைக்கி நினைத்து பார்க்கணும், அவங்களை ஹானர் பண்ணும் என்ற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ரவீந்திரன், டீன், இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி. இந்த 40 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த கட்டடமானது கோவை மாவட்டத்திற்கு ஒரு அசட். இந்த அசட்டை மென்மேலும் வளர்த்துறதுக்கு எனக்கு லைன்ஸ் கிளப் போன்றவர்கள் செய்த உதவி என்பது சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா சாப்பாடு, காற்றுக்கு வழி இல்லைன்னா காற்று, எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஒரு மருத்துவமனையை உன்னத நிலைமைக்கு தூக்கிவிட்ருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு வசதியை மென்மேலும் பெருக்குவதில் என்னுடைய முழு கவனமும் செலுத்தி இதை இந்த நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது முற்றுப்புள்ளி அல்ல, இது ஒரு கமாதா. மென்மேலும் எங்கள் சேவை தொடரும். இந்த கட்டடத்தை ஒரு தடவை சுற்றி பார்த்தவங்களுக்கு இதனுடைய முழு தன்மையும் தெரியும். நன்றி.